பச்சையப்பாசில் சிந்திப்பாவளி கொண்டாட்டம். பச்சையப்பாசில் சென்னை காஞ்சிபுரம் வேலூர் திருவண்ணாமலை. பண்டிகைகளின் துவக்கம் நமது பாரம்பரிய கங்கா ஸ்வீட்டுடன் தொடங்கட்டும். நாவில் நடனம் ஆடும் சுவைக்கு கங்கா ஸ்வீட்ஸ். வர வர இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எதுக்குதான் சண்டை போடுறாங்க அப்படின்னு தெரியல. ஆனா இப்ப ரீசெண்டா விஷ்ணு விஜய் இருக்காருல்ல, அவரு வீட்டுக்குள்ள இருந்தாலே எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை தான் பண்றாரு, தேவையில்லாம கோவப்படுறாரு. ஆனா அந்த கோவத்தை பார்க்கும் போது எங்க எல்லாருக்குமே சிரிப்பு தான் வருது அப்படிங்கிற மாதிரி தான் ரீசெண்டா இன்னைக்கு காலையிலயும் சரி மதியானமும் சரி ரிலீஸ் ஆன ரெண்டு ப்ரோமோவையுமே பார்த்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிருக்காங்க. பிகாஸ் இன்னைக்கு வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு பிசிக்கல் டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க, அது வந்து பேட்டரி டெட் அப்படிங்கிற டாஸ்க்கும். அண்ட் இதுல வந்து ரெண்டு கோல்ட் ஸ்டார் வெல்ல வாய்ப்பு அப்படின்னும் பிக் பாஸ் தரப்புல இருந்து சொன்ன உடனே டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவங்க அவங்களுக்கு அவங்களுடைய புகைப்படம் போட்ட ஒரு சார்ஜிங் போர்ட்டல் வந்து கொடுத்திருந்தாங்க. அவங்களுடைய போட்டோ வந்து எல்லா ரவுண்ட்ஸ்லயுமே இருக்குமா அப்படின்னு தெரியல. இந்த மாதிரி தான் பிக் பாஸ் தரப்புலயுமே சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு ரவுண்ட் வரும்போது அந்த ஒரு போட்டோ போட்டிருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய போட்டோவை கொண்டு போய் அந்த சார்ஜ் போட போகும்போது மேபி அந்த போர்ட்டல் வந்து அவங்களுக்கு அவைலபிளா இருக்காது. அப்போ அவங்களுடைய கையில யாரோட புகைப்படம் இருக்கோ அவங்க வந்து இந்த போட்டியை விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரவுண்டுமே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்வியஸ்லி விஷ்ணு பார்த்தீங்கன்னா சில ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறமா செகண்ட் ரவுண்ட் வந்த உடனே மறுபடியும் எல்லாரும் ஓடி போகும்போது அந்த இடத்துல விஷ்ணு வந்து தடுக்கி விழுந்துட்டாரு. இதுல பார்க்கும்போது தெரியுது, நல்லா ஜூம் பண்ணியும் அண்ட் ஸ்லோ மோஷன்ல பார்க்கும்போது தெரியும், விஷ்ணு வந்து தடுக்கி விழுறது வந்து ஐஷுவால. ஆனா விஷ்ணு அந்த டைம்ல அவர் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, ஸோ யாரு தன்னுடைய பிசைட்ல இருக்காங்க அப்படின்றத நோட்டீஸ் பண்ணிட்டாரு. அதுல வந்து அக்ஷயா இருக்கிறத நோட்டீஸ் பண்ணிட்டாரு. இதன் காரணமா உன்னாலதான் நீ என்னை தடுத்துதான் நான் வந்து கீழே விழுந்த அப்படிங்கிற மாதிரி அக்ஷயா கிட்ட தாறு மாற சண்டை போடுறாரு. சண்டை போடுறது மட்டும் இல்லாம அவங்கள கையை வச்சு லைட்டா தள்ளி விட்டாரு போல. பிகாஸ் அவருடைய ஆங்கர்னஸ் கொஞ்சம் கூட கண்ட்ரோலை அவராலையும் பண்ண முடியல. இதன் காரணமா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே அவ்வளவு கோவப்படுறாங்க. பிரதீபா இருக்கட்டும் அண்ட் யுகேந்திரனா இருக்கட்டும், எப்படி அந்த பொண்ணு மேல நீ கை வைப்ப அப்படிங்கிற மாதிரி, நீ கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு அடிச்சிருந்திருப்ப, அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, உங்களுடைய ஆங்கர்னஸ் வந்து நீ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஹவுஸ்மேட்ஸ் ரவீனா யுகேந்திரன் அண்ட் பிரதீப் இவங்க எல்லாருமே சேர்ந்து விஷ்ணு வந்து முடிஞ்ச அளவுக்கு காம் டவுன் பண்ண பாக்குறாரு. இந்த வீட்டுடைய கேப்டன் அப்படிங்கிறது பூர்ணிமா இல்லையா இந்த வாரம், ஸோ பூர்ணிமா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு எப்படி சும்மா இருக்க முடியும், ஒரு பொண்ணை வந்து அப்படி பண்ணும் பொழுது நீ தான் தட்டி கேட்கணும், நீ ஒரு பெண் தானே அப்படின்னு சொல்லிட்டு நிக்சன் வந்து அவரோட தரப்புல இருந்து விஷ்ணு விஜய் செஞ்சது தப்பு அப்படின்னு அண்ட் பூர்ணிமா நீ வந்து அன்ஃபேரா இப்படி கேப்டன்சி பண்ணாத, நீ ஒரு பொண்ணா இருந்துட்டு விஷ்ணு வந்து அந்த மாதிரி பண்ணும்போது சும்மா பார்த்துட்டு நிக்க கூடாது, உன்கிட்ட பவர் இருக்கு, அதை நீ நல்லா யூஸ் பண்ணிக்கோ, விஷ்ணு செஞ்ச காரியத்தினால நீ அவருக்கு வந்து பனிஷ்மெண்ட் கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிக்சன் ரொம்பவே காண்டாகி பேசிட்டு இருந்தாரு. விஷ்ணு பண்ண விஷயத்த பார்த்து அதுக்கப்புறமா விஷ்ணு வந்து நீ எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, நிக்சனுக்கு பயங்கரமா கோவம் வர, ஒரு பொண்ணை இடிச்சிட்டு அவ்வளவு துள்ளிட்டு ஆடிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நிக்சனுமே வாய் விட்டுட்டாரு. அதுக்கப்புறமா இதுல ஓவராலா பார்க்கும்போது ஐஷோட கால் வந்து பட்டுதான் விஷ்ணு தடுக்கி கீழே விழுந்தாரே ஒழிய அக்ஷய வந்து விஷ்ணு வந்து எதுவுமே தடுக்கவே இல்லை. ஸோ இந்த விஷயம் வந்து ஐஷோக்குமே தெரிஞ்சிருக்காது, அவங்க வந்து கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒருவேளை தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்க்கும்போது தெரியும் அந்த இடத்துல ஐஷு வந்து இல்லைண்ணா என்னோட கால் தான் வந்து பட்டிருந்துச்சு, என்னால தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்தது, சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. பட் அது அவங்களுக்கே அந்த இடத்துல வந்து ரியலைஸ் ஆகல. பிகாஸ் கேம்ல இருக்கும்போது ஒருத்தவங்க விழுந்துட்டாங்க அப்படின்னா யாரால விழுந்தாங்க அப்படின்னு ஒருத்தர் குறித்து யோசிச்சுட்டு தான் இருப்பாங்க. அண்ட் விஷ்ணுவால ஜெயிக்க முடியல அப்படிங்கிற போதும் கூட ரொம்ப கோவம் வருது அவருக்கு, அதுவுமே அவர் கண்ட்ரோல் பண்ண ரொம்ப நல்லா இருக்கும். தன்னால ஜெயிக்க முடியல அப்படிங்கிற ஆதங்கம் எப்ப பார்த்தாலும் அவர்கிட்ட இருக்கிறத பார்க்க முடியுது. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த சீசனுடைய ஃபர்ஸ்ட் குறும்படம் விஷ்ணுவுக்கு இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது கமெண்ட் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளப்ஸோட இணைஞ்சிருங்க. பச்சையப்பாசில் சிந்திப்பாவளி கொண்டாட்டம். பச்சையப்பாசில் சென்னை காஞ்சிபுரம் வேலூர் திருவண்ணாமலை. பண்டிகைகளின் துவக்கம் நமது பாரம்பரிய கங்கா ஸ்வீட்டுடன் தொடங்கட்டும். நாவில் நடனம் ஆடும் சுவைக்கு கங்கா ஸ்வீட்ஸ்.